எமது நாடு முழுவதும் சுடுகாடாகும் ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. மாவட்டத்திற்கு மாவட்டம், கிராமத்துக்கு கிராமம் ஆர்ப்பாட்டங்களும் வீதியில் மக்கள் போராட்டங்களில் இறங்குவதுமாக காணப்படும் இந்த சூழ்நிலையில் பாமர மக்கள் முதல் ஒரு தொழிலாளர் வர்க்கம் வரை இன்று எதிர்கொடுத்தாலும் முதல் பெட்ரோலை எடுத்தாலும் வரிசையில் நிற்கும் நிலை, பால் மாவை எடுத்தாலும் வரிசையில் நிற்கும் நிலை, அரிசை எடுத்தாலும் வரிசையில் நிற்கும் நிலை காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் பெண்களாகிய நாங்கள் கூடுதலாக பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண் சமய ஒரு ஒரு தொழிலுக்கு சென்று ஒரு கூலி தொழிலோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருமானத்தை ஈட்டி கொண்டு பெண்ணின் கையில் ஏதோ பார்த்து செய்யண்டு அந்த சம்பளத்தை கொடுக்கும் பொழுது ஒரு இரண்டு குழந்தையோ மூன்று குழந்தையோ நாலு குழந்தையோ வாழும் அந்த வீட்டில் அந்த தாய் எவ்வாறு அந்த குழந்தைகளுக்கு சோத்தை கொடுப்பது, கறியை கொடுப்பதா, இல்லை எத்தனை தட்டில் சோறு போடுவது என்பது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகிறது.